நம்ம ஊரில் மட்டும்தாங்க மழையே பெய்ய மாட்டேங்குது. பக்கத்து ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய பெங்களூர்லாம் மழை பெஞ்சிருக்கு. அதுவும் 43 வருஷம் கழித்து ஏப்ரல் மாதத்தில் மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள். அதுவும் மே மாதனுடைய தொடக்கத்தில் அக்னி வெயில் அடிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சவுதி அரேபியாவிலேயே பயங்கரமாக மழை ஒன்று பெஞ்சிருக்கான். அந்த மழையில் ஒரு பெரிய மாஸ்க் ஒன்று அப்படியே இடிந்து விழக்கூடிய சோகமான காட்சிகளும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உலகத்தில் என்ன தாங்க நடந்துக்கிட்டு இருக்கு? ஒரு புறம் பெரிய அளவில் மழை பெய்யுது, இன்னொரு புறம் அதிக அளவில் வெயில் அடிக்குது. 2100 ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பெரும் தகவலோடு தான் இந்த வீடியோவை ஆரம்பிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சவுதி அரேபியா உங்களுக்கே நல்லா தெரியும், ஒட்டகங்கள்லாம் ஓடி போச்சு, அதற்கு பிறகு பெரிய அளவிலான மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது. இன்ன வரைக்கும் நின்ன பாடு இல்லை, சவுதி அரேபியாவில் இப்படி ஒரு மழையை அவங்க பார்த்ததே கிடையாது. பிரேசிலை கடந்து பெருநாட்டை தொடங்கி இப்படி உலகின் பல்வேறு நாடுகள்லையும் ஓமனில் ஆரம்பித்து உலகின் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற செய்தி. வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் அதிகளவில் மழை பெய்யுது, மழை அதிகமாக பெய்யக்கூடிய நாடுகளில் பனி அதிகமாக இருக்குது, பனி அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் வெப்பம் இப்போ அதிகமாகிடுச்சு. இப்படி உலகத்தினுடைய அந்த கால சமநிலை அப்படிங்கிறது எல்லாமே மாறி போயிடுச்சு அப்படிங்கிறது தான் இதன் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. இப்போ சவுதி அரேபியாவில் ஒரு மாஸ்க்குள்ளே மழை பெய்யுது, அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டடம் இடிந்து விழுகுது, அது அந்த மாஸ்கினுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறாங்க. இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிற விவரம் தெரியல, ஆனால் ஒரு பெரிய அளவிலான விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கு. ஆரஞ்ச் அலர்ட், அது ஏசியாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையுமே இப்போ இந்த ஆரஞ்ச் அலர்ட் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பெரிய அளவிலான வெப்ப அலை அப்படிங்கிறது தான். இப்போ நம்மளே ஒரு ரூமுக்குள்ளே உக்காந்துருக்கோம், இரவு நேரத்தில் தான் வீடியோ எடுக்கிறோம், ஆனாலும் கூட பயங்கரமாக வேர்த்து கொட்டுது. ஏசி இருந்தால் மட்டும்தான் மனிதனால் வாழ முடியுமா, இயற்கையோடு இயற்கையாக நம்ம வாழ முடியாதா, அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிருச்சு இந்த காலகட்டம். ஏப்ரல் மாதம் மே மாதம்னாலே வெயில் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் இப்படி ஒரு மனிதனை சாகடிக்கக்கூடிய அளவில் வெயில் வந்து இருக்கக்கூடாது. குறிப்பாக வங்கதேசம் அப்படிங்கிற அந்த நாட்டில் 10 பேர் இறந்து போயிருக்காங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே வெயில் அவ்வளோ தூரம் அடிச்சுக்கிட்டு இருக்கு, மக்களால் வாழவே முடியல அப்படிங்கிறாங்க. நம்முடைய மணிப்பூரில் இன்னொரு புறம் அப்படியே ஆப்போசிட்டாக 2 பெண்களை வந்து அப்படியே வந்து நிர்வாணமாக அழைச்சிட்டு வந்தாங்களே, அப்படிப்பட்ட சாதி வெறி ஊறி போன அதே மணிப்பூரில் இப்போது மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனுடைய காட்சிகளையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. பெங்களூரை பற்றி உங்களுக்கே தெரியும், 43 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த ஏப்ரல் மே மாதத்தில் மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். பொதுவாக இந்த ஏப்ரல் மே மாதங்களில் பெங்களூரில் மழை இருக்காது அப்படிம்பாங்களாம், ஆனால் 43 வருஷத்துக்கு அதுக்கு முன்னாடிலாம் தொடர்ச்சியாக மழை இருக்குமா. இப்போ மறுபடியும் அதனுடைய சைக்கிள் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. மனிதனுடைய ஆயுட்காலத்திலேயே கூட 60 ஆண்டு காலம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால தான் இந்த 60 ஆண்டுகள் முடிஞ்சு மறுபடியும் அந்த சைக்கிள் மறுபடியும் ரீஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுனால தான் 60ஆம் கல்யாணம்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி 60வது பிறந்தநாள் அப்படிங்கிறது மறுபடியும் அவங்க குழந்தையாகவே பிறக்கிறாங்க அப்படிங்கிறது தான். 60லேருந்து அவங்களுடைய நாள், பிறந்த தேதி, நட்சத்திரம், ராசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிறந்தப்போ எப்படி இருந்ததோ அப்படி வந்து சர்க்குலேட் ஆகி சேஞ்ச் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க. இது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவர்களுக்கான வந்து விதிக்கப்பட்ட விதி. இந்த விதிங்கிறது என்றைக்கும் மாறாது, அது இயற்கையிலையும் அப்படித்தான். அப்படி ஒரு சைக்கிள் வந்து பெங்களூரில் இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிருக்கு போல் அப்படின்னு தான் நினைக்க தோணுது. அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தி இருக்கக்கூடிய ஆய்வு ரொம்ப ஆச்சரியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, பேராசிரியர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு
2100வது ஆண்டு அப்படிங்கிறது இந்தியாவில் வெப்ப அலைங்கிறது அதிகமாக இருக்கும், மனிதர்கள் அதிகமாக அளவில் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, வெப்பத்தால் மனிதர்கள் இறந்து போவார்கள் அப்படின்னு. ஆண்டுக்கு 4 நாட்கள் அதிக அளவிலான வெப்ப அலை இருக்கும். இது கூடிய விரைவில் வந்து அப்படியே படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகி 2100வது ஆண்டு ஒரு மாதத்தை இதையும் கடந்து வந்து வெப்ப அலை அதிகமாக இருக்கும். இதனால் இறப்பு விகிதம் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதெல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய வெயில் அடிக்கும்போது கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் இறந்து போயிருமா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, நம்ம சாப்பிடக்கூடிய மீன்லாம் அந்த பீரியடில் இருக்காது. நண்டு கூட வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு அடியில் ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற உயிரினங்கள்லாம் ஒளிவதற்கான வாய்ப்பு இருக்குது. கடலுக்கு உள்ள ஆழ்கடலில் வாழக்கூடிய மீன்கள்னு ஒன்று இருக்குது, அதற்கு பிறகு வந்து கரையோரத்தில் வாழக்கூடிய மீன்கள்னு இருக்குது. அப்போது இந்த மீன்கள் எல்லாம் அதிகமான அளவில் உஷ்ணம் வந்து பார்த்திங்கன்னா கடலில் வந்து படும்போது அதன் காரணமாக வந்து மீன்கள்லாம் செத்து மடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி பயமுறுத்துகிறாங்க. இயற்கையினுடைய சமநிலையை நம்ம கெடுத்ததுனுடைய விளைவு தான் இப்போது நம்ம இவ்வளவு பெரிய துயரங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நீலகிரியில் விலங்குகள் எல்லாம் அப்படியே செத்து மிதக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னா, வெப்பத்தின் காரணமாக விலங்குகள்லாம் இறந்து போயிட்டுருக்கு. கோடியிலிருந்து ஆடில் இருந்து மாடில் இருந்து தண்ணி கிடைக்காமல் காட்டில் இருக்கக்கூடிய யானைகளில் இருந்து அங்கே வன விலங்குகள் முதற்கொண்டு உண்ண உணவு அப்படிங்கிறத தாண்டி குடிக்கிறதுக்கு தண்ணின்னு ஒன்று இருந்தால் தானே அது செமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி எந்த விதமான வாய்ப்புமே இல்லாமல் காட்டு விலங்குகளில் இருந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகள் வரைக்கும் வெப்ப அலைக்கு இரையாகக்கூடிய காட்சிகள் நீலகிரியில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதிகமான அளவில் விலங்குகள் வாங்கக்கூடிய சத்தியமங்கலம் ஏரியா உள்ளிட்ட பகுதிகள் எல்லாத்துலேயுமே தண்ணி இல்லாமல் விலங்குகள் வாடுது அப்படிங்கிற செய்தி. அதனை தாண்டி அந்த குடியிருப்புக்குள்ளே புகக்கூடிய யானைகளையும் மற்ற மிருகங்களையும் வனத்துறையினர் விரட்டுவதற்கான முயற்சி, பொதுமக்கள் வந்து சில பேர் அதுக்கு தண்ணி தொட்டி கட்டக்கூடிய காட்சிகள், அதில் தண்ணி நிரப்பி வைக்கக்கூடிய காட்சிகள்லாம் இடம்பெறுது. இது சற்று மனதுக்கு ஆறுதல் ஆக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தை பார்த்தோம். அந்த பள்ளிக்கூடத்தினுடைய விஷுவலை நீங்களும் இப்போ பார்க்க போகிறீங்க. பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்து பாடம் சொல்லி கொடுப்பாங்க, ஆனால் பள்ளிக்கூடத்துக்குள்ளே அளவுக்கு அதிகமான அளவில் நீர் நிரப்பி அதில் குழந்தைகள் வந்து படிக்கிறதுக்கு பதிலாக நீச்சல் அடிச்சுட்டு போங்க, வெப்ப அலை அதிகமாக இருக்குது, இந்தியாவில் ஓட்டு போட்டு நீங்கள் ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கணும்னு 18 வருஷம் கழிச்சு இப்போவே விளையாடி தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் எல்லாம் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே வந்து தண்ணீர் நிரப்பி அந்த தண்ணீருக்குள்ளே மாணவர்களை விளையாட வைக்கக்கூடிய காட்சிகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த காட்சிகளை எல்லாம் கடந்து நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், வெப்ப அலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவை கடந்து உலகம் முழுவதும் வீசுகிறது. மழை ஒரு பக்கம் அடிக்குது, இன்னொரு பக்கம் பனி அதிகமான அளவில் பெய்யுது. அதுவும் ஆலங்கட்டி மழையாக இவ்வளோ இவ்வளோ சைஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவை தாண்டி அதிகமான அளவில் வெயிட்டோடு வந்து ஆலங்கட்டி மழை பெஞ்சு அதுலேயும் நிறையா பேர் செத்து போயிட்டுருக்காங்க. ஸோ மழையாலையும் வெயிலாலையும் ஆலங்கட்டி மழையாலையும் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அதனை தாண்டி வந்து எதுவுமே செய்ய முடியாத நமது அறிவியல். நம்முடைய அறிவியல் அப்படிங்கிறதும் சரி, நம்முடைய அறிவுங்கிறதும் சரி, நமக்கு ஆபத்தை விளைவிக்கதே தவிர அடுத்த கட்ட வளர்ச்சிக்கோ அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ளதாக வகையில் இருக்கக்கூடிய வகையிலையும் இல்லைங்கிறது தான் இப்போது இருக்கக்கூடிய நிலையை வைத்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இதிலிருந்து மனுஷன் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் யாரும் மனுஷங்க தானே, நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. நானும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் உறவுகளே. நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.